ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் பற்றின மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சீனியர் விக்கெட் கீப்பருமான மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய சமீபத்திய புகைப்படம் ஒன்று வெளிவந்து ரசிகர்களிடம் ஒரு கலவையான ஒரு கருத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு 2007 கேப்டனாக அறிமுகப்படுத்தப்பட்ட மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா, அதோடு அவங்க தன்னுடைய இளம் வயதில் பார்த்தீங்கன்னா நீண்ட முடியோடு வைத்து கொண்டு அவங்க அடிக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஷாட்க்கு இன்று வரைக்கும் பல கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து ஏங்கி கிடக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து தன்னுடைய கிரிக்கெட் ஹீரோ அப்படின்னு மகேந்திர சிங் தோனி அவர்களை பார்த்துக் கொண்டிருக்காங்க. இந்த சமயத்தில் 2019 ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையின் அரையிறுதி போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவிய பிறகு அவங்க வந்து அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டியிலும் ஒதுங்கி கொண்டு தான் இருந்தாங்க. அதே போல சமீப காலமாக அவங்க பார்த்தீங்கன்னா சிறிதளவு நரைத்த முடி மற்றும் வெள்ளை தாடியோடு காட்சியளிக்கிறாங்க. 2019 ஒரு நாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் கூட அவங்க சிறிதளவு வெள்ளை தாடியோடு தான் காட்சியளித்தாங்க. அது வந்து ரசிகர்களிடம் கொஞ்சம் வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தாங்கள் இளம் வயதில் ஒரு அதிரடியான ஹீரோவை பார்த்த மகேந்திர சிங் தோனியை கொஞ்சம் வயதான தோட்டத்தில் பார்ப்பதற்கு ஒரு சில ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் தற்போது கொரோனாவின் ஊரடங்கு காரணத்தில் 40 மேலாக அனைவருமே வீட்டில் முடங்கி கிடக்காங்க. இதனால தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களும் ஷேவ் செய்யாமல் நீண்ட அளவிலான வெள்ளை தாடியை வைத்துக் கொண்டு ஒரு வயதான தோட்டத்தில் காட்சியளிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தற்போது கொரோனாவின் ஊரடங்கு காரணத்தினால உலகம் முழுக்க நடக்க இருந்த அனைத்து போட்டிகளுமே ரத்தாக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால இந்த கொரோனா பிரச்சனை முடிந்த பிறகு கிரிக்கெட் போட்டிகள் துவங்கியதற்கு அப்புறம் அனைத்து நாடுகளின் விளையாட்டின் இழக்கப்பட்ட வருவாயை ஈட்டுவதற்காக அனைத்து நாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் இரண்டு விதமான போட்டிகளில் விளையாடுவதற்கு இரண்டு அணிகளை தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு தற்போது கிரிக்கெட் சங்கங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது தற்போது ஏற்கனவே நடைபெற இருந்த ஐபிஎல் போட்டி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய கிரிக்கெட் சங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நஷ்டம் ஏற்படும். இந்திய கிரிக்கெட் சங்கம் மட்டுமல்லாது போட்டிகளுக்கு ஸ்பான்சர் செய்யும் நிறுவனங்களுக்கும் இதனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தற்போது ஐபிஎல் போட்டி இந்த வருடம் நடக்குமா அப்படிங்கிறத தெரியவில்லை. கிட்டத்தட்ட அடுத்த வருடம் தான் கிரிக்கெட் போட்டி நடத்துவதற்கு அனைத்து கிரிக்கெட் சங்கங்களுமே தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் தற்போது இந்திய கிரிக்கெட் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போது கொரோனாவின் பிரச்சனை முடிந்த பிறகு போட்டிகள் துவங்கும் போது அனைத்து நாடுகளுமே அதிகமான போட்டிகளில் குறுகிய காலங்களில் வந்து விளையாட வேண்டிய காலநிலை ஏற்படும். இதனால வீரர்களுக்கு இன்ஜுரி ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதன் காரணத்தினால ஒரு நாள் மற்றும் T20 அணிகளுக்கு அப்படின்னு தனியாக ஒரு அணிகளை பிரிக்க வேண்டும். அதே போல டெஸ்ட் போட்டிகளுக்கு 11 அப்படின்னு தனியாக பிரிக்க வேண்டும். இது போல இரண்டு அணிகளாக பிரித்து இரண்டு அணிகளையும் வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி தனித்தனியான போட்டிகளில் வந்து விளையாட வேண்டும். இதனால பார்த்தீங்கன்னா இழக்கப்பட்ட வருவாய் மீண்டும் குறுகிய கால வடிவிலேயே நம்மளால் பெற முடியும் அப்படின்னு தற்போது இவங்க வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதே போல 2017 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்கம் பிப்ரவரி மாதம் இதே போல ஒரு ஐடியா உருவாக்கி அவங்க வந்து ஒரே நேரத்தில் இரண்டு விதமான போட்டிகளில் விளையாடிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதனால இந்த கொரோனாவின் பிரச்சனை முடிந்த பிறகு T20 மற்றும் ஒரு நாள் போட்டிக்கு தனியான அணி, டெஸ்ட் போட்டிகளுக்கு தனியான அணி அப்படின்னு பிரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால அணிகளில் வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பல இளம் வீரர்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இவங்களுடைய இந்த கோரிக்கை அனைத்து நாடுகளும் கிரிக்கெட் சங்கங்களும் இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஒரு அதிரடி வீரராக இருந்த சுரேஷ் ரெய்னா அவர்கள் இந்திய கிரிக்கெட் சங்கம் அதாவது BCCIக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தற்போது அணியின் சம்பளத்திற்கு அதாவது இந்திய அணியின் கான்ட்ராக்ட் லிஸ்ட் அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய வீரர்கள் இல்லாத மற்ற வீரர்கள் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில T20 தொடர்களில் விளையாடுவதற்காவது BCCI வந்து அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் கிரிக்கெட் சங்கங்களின் விதிகளின் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஒரு சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு வாங்கி கொள்ளாமல் அவங்க வந்து வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய T20 தொடரோ அல்லது எந்த விதமான தொடரிலோ விளையாடக்கூடாது. இருந்தாலும் தற்போது இந்த விதிகளை வந்து தளர்த்தி கொண்டு சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை வாங்காமல் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சம்பளத்தையும் பெறாமல் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ஒரு சில T20 போட்டியில் ஆடுவதற்கு உரிமையை தற்போது BCCI வழங்க வேண்டும் அப்படின்னு ரெய்னா அவர்கள் வச்சிருக்காங்க. இருந்தாலும் ரெய்னா அவர்களுடைய இந்த கோரிக்கையை BCCI ஏற்றுக்கொள்றாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.